கயல் என்ற கதாபாத்திரம் இந்த திரைக்கதையோட மையம் ஒரு 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 கரு எல்லாமே அந்த பெண்ணு தான். ஸோ ஒரு 8 மாசம் ஏன்னா ரொம்ப ஒரு இன்னசென்டான ஒரு கேர்ள் எனக்கு வேணும், ஒரு 16 வயசுல இருக்கணும் அந்த கேர்ள், ஒரு நம்பகத்தன்மை இருக்கணும். ஸோ இதை தேடி 8 மாதம் கழித்து எனக்கு கிடைத்த இந்த பெண் கயல். குட் மார்னிங் வனந்தால், எல்லாருக்கும் வணக்கம். இந்த அக்கேஷனுக்கு வந்த கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. I wish to express my gratitude to all the people involved in Kayal. First and foremost, Prabhu sir ku enoda sincere thanks. The Kayal padam the team ku romba romba or mukkiyamana padam. Maina eppadi enudaiya life la or mukkiyamana project ah irundho, kumki eppadi or mukkiyamana irundho, adukku endha vidhathilum koraiyada or Kayal. Sorry, the Prabhu Sonaman sir ku enudaiya nandri therivichen. Enakku yaanaiye kuduthaanga, ungalku tsunamiye kuduthaanga. ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியுது. கயல் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்த விஷுவல்ஸ்லேயே தெரியுது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போது. நான் வெயிட் பண்ணுறேன் படம் பார்க்குறதுக்கு. இல்லை, பிரபு சலமன் சாரோட பெரிய ஃபேன் நான். அவருடைய ஆக்சுவலாக கிங் படம் அவர் பண்ணியிருக்காரு, எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சார் அது. ஸோ அப்போலேருந்தே வந்து உங்களுடைய எல்லா படங்களையும் நான் தியேட்டரில் போய் பார்த்துருக்கேன். ஸோ இன்றைக்கி இப்படி ஒரு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான படம் எடுத்திருக்காரு. ஸோ அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இப்போ நம்மலாம் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறமா லொக்கேஷன் பார்க்க போவோம். அவர் லொக்கேஷன் பார்த்துட்டு தான் ஸ்கிரிப்டே ஒர்க் பண்ணுவார். ஸோ நான் அவரை எப்போ பார்க்கும்போது சிஜி போயிட்டுருக்கு சிஜி போயிட்டுருக்குன்னே சொல்லிட்டு இருந்தார். என்னடா எப்போ பார் இதே சொல்லிட்டு இருக்காருன்னு நினச்சேன். ஆனால் இந்த ட்ரைலரில் அந்த சுனாமி போர்ஷன் பார்த்ததுக்கப்புறம் உண்மையிலே ரொம்ப பிரமிப்பாக இருக்கு. வெல், தி ரீசன் வை ஐம் ஸ்டாண்டிங் ஹியர் இஸ் பிகாஸ் ஆஃப் பிரபு சாலமன் சார். அது வந்து எல்லாருக்கும் தெரியும். என்னன்னா மைனா என்ற ஒரு, இப்போ கூட என்ன எல்லாரும் நிறைய பேர் மைனான் தான் கூப்பிடுவாங்க. எனக்கு அவர் கற்றுக் கொடுத்த நிறைய லெசன்ஸ், டெடிக்கேஷன், சின்சியாரிட்டி, டைமிங், எல்லாமே இப்போவும் நான் ஃபாலோ பண்ணுற விஷயங்கள். ஸோ லைஃப்பில் சக்ஸஸ் ஃபேம் எப்போவுமே இருக்கான்னு தெரியாது. ஆனால் அவர் கற்றுக் கொடுத்த, நீங்கள் கற்றுக் கொடுத்த நிறைய விஷயங்கள் எப்போவுமே வாழ்க்கையில் கூட இருக்குது. பிரபு சார் சொல்ல வேணாம், ஒரு பெஸ்ட் டெக்னீஷியன், நமக்கு தமிழில் இருக்கிற ஒரு பெஸ்ட் டெக்னீஷியன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஜோனர் மூவி எடுக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஒரு சுனாமியை வந்து பேஸ் பண்ணி ஒரு மூவி, அது நம்ம ஹாலிவுட்டில் பார்த்துருக்கோம் நிறையா. பட் வந்து தமிழுக்கு இது ரொம்ப புதுசாக இருக்குது. டீசர் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு துணிஞ்சு நியூ ஃபேஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் ஏ ஈஸி ஜாப். ஏன்னா ஜீவா சார் எனக்கு அடிக்கடி சொல்லுவார், அதெல்லாம் வேணாம் நம்ம புது ஃபேஸ் யாரோ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். பட் அந்த கட்ஸ் இருக்கிற டைரக்டர்ஸ் வந்து ரொம்ப ஃபியூ தமிழ் சினிமா, எந்த சினிமா இருக்கட்டும். பட் ஹேட்ஸ் ஆஃப் டு பிரபு சார். எங்கள் இருங்க, நானும் ஒரு நாளேன்னு மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கேன், அதை வளர்த்து விட்டு போயிடும். அதுக்கு சங்கர் சார் பிரமிப்பு அப்படின்றாமல் சங்கர் சார் தான் பார்த்துட்டு இருந்த வாழ்நாள். சங்கர் சார் வந்து படத்துக்கு போகிறோமில்லையோ எப்படிலாம் எடுத்திருப்பாங்க, பிரமிப்பாக இருக்கும், அதுக்காகவே நம்ம போவோம். அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் வந்து அண்ணன் பிரபு சாலம் அண்ணன் படத்துக்காக வந்துட்டுருக்கோம். இது எங்கே தான் போகிறாரு எப்படி தான் வச்சு எடுக்கிறாருன்னு தெரியல. நடிப்புக்காக போகிறது மட்டும் இல்லாமல் இந்த லொக்கேஷனுக்காக போகலாம் போல இருக்குங்கண்ணே. கண்டிப்பாக அடுத்த படத்தில் வந்துடும்ண்ணே. அப்படி ஒரு வாய்ப்பு முடிஞ்சு. சூரியன் சொன்னார் ஒரு வாய்ப்பு கன்ஃபார்ம் அப்படின்னாரு. பிரபு சாலமன் சார் இந்த படத்தில் வந்து நான் கேள்விப்பட்டேன், லாஸ்ட் 30 மினிட்ஸ் டயலாக்ஸே கிடையாது, ஏதோ 1-2 இடத்துல தான் டயலாக்ஸ் இருக்கும்னு சொல்லி. அப்படி இல்லைன்னா நம்ம ரெண்டு பேருக்கு வேலை இல்லை, தெரியுமா தெரியாதா? டயலாக்ஸ் இல்லாமல் நடிக்கணுமா? பாசிபிளி அது ஈஸி, அது நமக்கு ரொம்ப கஷ்டம். யோசிச்சு பார்க்கும்போது ஓகே, அப்போ அது விஷுவலாக அவ்வளோ ஸ்டன்னிங்காக இருக்குன்றது தெரியுது. அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு இதை பார்க்கும்பொழுது. இன்னொரு பாயிண்ட்டே சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்தோடனே விமல் அண்ணன் அப்படியே பார்த்துட்டே இருந்தார், என்ன என்னண்ணே அப்படின்னு. கீழே உட்காந்து இவ்வளோ நேரம் அஞ்சலிட்டு பேசிட்டு இப்போ பார்த்து ஆரியா வந்து நின்ட்டாரு, வீக்னஸ் எல்லாம் வீணாவில் போச்சு அப்படின்னு. அப்படி காப்பிடாங்கன்னே அவர் போயிட்டார். ஓகே, தேங்க்யூ.